வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 150 கிராம் கருப்பு கடலை எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைக்கு தேவையான உப்பு கூடவே ஒரு டம்ளர் தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை நம்ம திறந்து பார்க்கலாம். கடலை இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். ஒரு கடலை எடுத்து நீங்க நசுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா நசுங்கி வரணும். இப்போ கடலை நம்மளது நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதோ 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 துண்டு பட்டை, 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டுப்பல், 1 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ 1/2 முடி தேங்காயை எடுத்து திருகி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 4 மிளகையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த ஸ்பூன் அளவில் தான் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்குற வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு இது மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 1 கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கடலைக்கறிக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கலனாக்கா உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் வச்சு செஞ்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் வதக்கி விடலாம். இப்போ இந்த மசாலா கூடவே கொஞ்சம் தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா கடலை, அதை தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்காக ஒரு மூடியை போட்டு 1-5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கடலை மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. நம்மளுடைய கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைக்கறி இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.